கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மர்மமான முறையில் வனப்பகுதியில் விவசாயி உயிரிழந்ததால் வனத்துறை சோதனை சாவடியை பொதுமக்கள் சூறையாடினர். முயல் வேட்டைக்கு சென்றவர்களை வனத்துறையினர் விரட்டியதால் ஏற்பட்ட மர்ம மரணம் குறித்து சற்று விரிவாக காண்போம். ஓசூர் அருகே அஞ்சட்டி தாலுகாவிற்குட்பட்ட அட்டப்பள்ளம் மேட்டுக்கொட்டாய் கிராமத்தில் வசித்து வருபவர் 50 வயதான விவசாயி வெங்கடேஷ். ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது நண்பர்கள் இருவருடன் அஞ்சட்டி கிராமம் அருகே உள்ள வனப்பகுதிக்கு முயல் வேட்டைக்கு சென்றிருக்கிறார் வெங்கடேஷ். அப்போது வெங்கடேஷ் உள்ளிட்ட மூவரையும் வனத்துறையினர் துரத்த ஆரம்பிக்க தாங்கள் வந்த இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு மூவரும் ஆளுக்கொரு திசையில் தப்பி ஓடினர். இதில் வெங்கடேஷ் மட்டும் வனத்துறையினரிடம் சிக்கிய நிலையில் அவரை வனத்துறையினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெங்கடேஷிற்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி வெங்கடேஷ் பலியாக அஞ்சட்டி வனத்துறை மற்றும் அஞ்சட்டி காவல்துறையினர் வெங்கடேஷின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அப்போது வெங்கடேஷுடன் காட்டிற்குள் சென்று வனத்துறையினரிடமிருந்து தப்பித்த இருவர் தங்களை வனத்துறையினர் விரட்டியதை கிராம மக்களிடம் கூறினர். இந்த விஷயங்களை முன்னிறுத்தி இதுக்கான தீர்வை வந்து உடனடியாக பார்க்க வேணும். குறிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இந்த கொலையின் நிறைவேற்றிய வனத்துறை அதிகாரியை உடனே வந்து கைது பண்ணும். மாவட்ட ஆட்சியர் வந்து நேரடியாக மாவட்ட ஆட்சியரோ அல்லது காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி போன்ற அதிகாரிகள் வந்து நேரடியாக வனத்துக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து கேட்டு இதுக்கான அவருக்கான தண்டனை வந்து உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் வெங்கடேஷின் மர்ம மரணத்திற்கு வனத்துறையினர்தான் காரணம் என குற்றம் சாட்டிய வெங்கடேஷின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரை அடித்தே போலீசார் கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டினர். இதனால் வனத்துறையினர் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த பொதுமக்கள் பூமரத்து பள்ளத்தில் உள்ள வனத்துறை சோதனை சாவடியை தீ வைத்து எரித்ததுடன் அடித்தே நொறுக்கினர். வெங்கடேஷின் உயிரிழப்பிற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என கூறி கிராம மக்கள் அனைவரும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அங்கு வந்த அஞ்சட்டி போலீசார் உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தனர். எனினும் தங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை முற்றுகை போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் உறுதியுடன் கூறினர்.